தமிழ் பல்கலைக்கழகத்தின் உலக மகளிர் தின பன்னாட்டு கருத்தரங்கில் மாண்பமை துணைவேந்தர் அவர்கள் ஆற்றிய உரை. இனிய மகளிர் தின வாழ்த்துக்கள். இந்த அருமையான நிகழ்வில் மேடையில் என்னோடு துணையாக அமர்ந்திருக்கின்ற பதிவாளர் அவர்களே, இந்த அருமையான நிகழ்வில் இங்கு பங்கேற்றிருக்கின்ற முனைவர் மலர்கொடி அவர்களே, திருமதி விஜயலட்சுமி அவர்களே, இந்த இனிய நாளில் சிறப்பு பெறுகின்ற சிறப்புமிக்க மகளிர்களாக தஞ்சை மாநகரிலே திகழ்ந்து கொண்டிருக்கின்ற மருத்துவர் அம்மையார் அவர்களே, இசைக்கலைஞர் மைதிலி கண்ணன் அம்மையார் அவர்களே, டெல்லியிலே மட்டுமல்லாமல் இந்தியா முழுமையும் நன்கறிந்த நடன கலைஞர் அம்மையார் அருணா சுப்பிரமணியம் அவர்களே, தப்பாட்ட கலைஞர் அவர்களே, இந்த நாளில் எல்லோருக்கும் மகிழ்ச்சியை தருகின்ற ஆட்டோ ஓட்டுநர் அம்மையார் லட்சுமி அவர்களே, விழாவிலே பங்கேற்றிருக்கின்ற ஆட்சிக்குழு உறுப்பினர் முனைவர் ராஜேந்திரன் அவர்களே, புலத்தலைவர்களே, பேராசிரியர் பெருமக்களே, அலுவல் நிலை பணியாளர்களே, நகரிலிருந்து வருகை புரிந்திருக்கின்ற சிறப்புமிக்க விருந்தினர்களே, எல்லாவற்றுக்கும் மேலாக பல்கலைக்கழகம் எனது பல்கலைக்கழகம் என்று இருமாப்புடன் எல்லா நிகழ்விலும் பங்கேற்று எங்களை எல்லாம் மகிழ்ச்சிப்படுத்தி கொண்டிருக்கின்ற அன்பு மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். இந்த விழா பல்கலைக்கழகத்தில் நடைபெறுகிறது, ஆனால் இது பல்கலைக்கழக நடத்துகின்ற விழாவாக இல்லை. எல்லா நிகழ்விலும் துணைவேந்தர் சொல்றபடி தான் நடக்கும். இந்த மகளிர் தினத்தில் மட்டும்தான் மகளிரே முடிவு செய்து கொள்கிறார்கள். அதனால்தான் இன்று கூட முதல்ல வருகின்ற விருந்தினர்களுக்குத்தான் சிறப்பு முதலில் செய்ய வேண்டும் என்ற மரபை மாற்றி எனக்கு செய்தார்கள் அவங்க இஷ்டப்படி. எல்லாவற்றுக்கும் மேலாக மகளிர் கையில் ஆண்களெல்லாம் பொம்மைகள் என்று காட்டுவதற்காக எங்கள் ரெண்டு பேருக்கு மட்டும் பொம்மை கொடுத்தாங்க. அதனால் எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் உள்ளார்த்தமாக தனித்துவமாக செயல்படக்கூடிய ஆற்றல் மிக்கவர் பெண்கள். பல்கலைக்கழகத்தில் 4 நிகழ்வுகளிலே சிறப்புமிக்கவர்களை அழைத்து சிறப்பு செய்வது பழக்கம். ஒன்று குடியரசு நாள், இன்னொன்று சுதந்திர நாள், இன்னொன்று ஆசிரியர் நாள், 4வதாக மகளிர் தினத்தில்தான் சிறப்புமிக்க மகளிர்களை எல்லாம் அழைத்து சிறப்பு செய்கின்ற ஒன்று. இது இவர்களே செய்து விடுகிறார்கள், மற்ற 3 பல்கலைக்கழகம்தான் முடிவு செய்யும். இந்த ஒரு விழா மட்டும்தான் பல்கலைக்கழகத்தில் இருக்கின்ற மகளிர்கள் அனைவரும் ஒற்றுமையாக, அண்டர்லைன், ஒற்றுமையாக இருந்து நடத்துகின்ற விழா. அதனால் இதில் ஒரு துணைவேந்தர்னு பேசுறதே பயமாக இருக்கு. ஆணாதிக்கம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற நாளில் பெண்ணாதிக்கம் நிகழ்ந்த நிகழ்வு இந்த நிகழ்ச்சி. இவர்கள்தான் முடிவு செய்கிறார்கள். ஆகவே ஒரு நல்ல நிகழ்வு. இதிலே ஒரு மருத்துவரை அழைத்திருக்கிறார்கள். உடல் நலம் பேணுகின்ற, உடல் நலம் காக்கின்ற அருமையான மருத்துவ தொண்டை செய்கின்ற ஒரு மகளிருக்கு, ஒரு மருத்துவருக்கு சிறப்பு செய்கின்ற அந்த ஒன்று. அடுத்து இசைக்கலைஞர், மனதிற்கு இதம் தருகின்ற இசையை மக்களுக்கு கொண்டு செல்கின்ற ஆற்றல் மிக்கவராக இருக்கின்ற அம்மையார் மைதிலி கண்ணன் அவர்கள். அதேபோல் இசையோடு நாட்டியமும் மனதை மகிழ்விக்கக்கூடிய ஒன்றுதான் என்று சொல்லி, நடனக்கலையை புதுடெல்லியிலே தொடங்கி அந்த பயிற்சி அளிக்கின்ற பெரும் வாய்ப்பை
தலைநகரிலே தொடங்கி இன்று தஞ்சையிலும் பிற நகரங்களிலும் செய்து பல அருமையான நடன கலைஞர்களை எல்லாம் உருவாக்கி இருக்கின்ற அம்மையார் அருணா சுப்பிரமணியம் அவர்களை நான் 20 ஆண்டுகளுக்கு மேலாக அறிவேன். அவரும் அவரது கணவரும் எங்கள் குடும்பத்தின் மீது மிகுந்த பாசமுடையவர்களாக இருப்பவர்கள். அவர்களுக்கும் இந்த நாளில் சிறப்பு செய்வது என்பது எனக்கு தெரிந்தவர் என்பதால் நான் முடிவு செய்யவில்லை. எல்லாவற்றையும் முடிவு செய்கின்ற பெண்களே முடிவு செய்து அழைத்திருக்கிறார்கள். மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. அதேபோல் மக்கள் கலையாக இருக்கின்ற தப்பாட்டக்கலையை அந்த ஒன்றை மக்களுக்கு மகிழ்ச்சியைப்படுத்துகின்ற அந்த கலைஞரையும் அழைத்து சிறப்பு செய்திருக்கிறார்கள். இப்படி உடல்நலம் மனநலம் மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியவற்றையெல்லாம் செய்கின்றவர்களை அழைத்து சிறப்பு செய்வது, எல்லாவற்றையும் விட ஒரு ஆட்டோ ஓட்டுநர், பெண்களால் எதுவும் முடியும், விண்ணிலையும் பறக்க முடியும், அதைவிட கடினமான ஆட்டோ ஓட்டுதலையும் செய்ய முடியும். ஏனென்றால் இன்று சாலையிலே தஞ்சையிலே இருசக்கர வாகனம் இல்லை, 4 சக்கர வாகனங்களை கூட ஓட்டுவது எவ்வளவு சிரமமான பணி என்று தெரியும். பல வெளிநாட்டிலிருந்து வருபவர்கள் சொல்வார்கள், நமது தமிழர்கள் அங்கு பணிபுரிகின்றவர்கள் அயல்நாட்டு லைசன்ஸ் எல்லாம் வச்சிருக்கிறோம், ஆனால் தஞ்சாவூரில் கார் ஓட்டுறதெல்லாம் ரொம்ப கஷ்டமான ஒன்று என்று. அப்படிப்பட்ட நிலையிலே ஒரு பெண் ஆட்டோ ஓட்டுகிறார் என்பதும் மிக சிறப்பான ஒன்று. ஆகவே அவர்களையும் அழைத்து சிறப்பு செய்திருக்கிறார்கள். இப்படி பெருமைக்குரிய தினமாக இருக்கின்ற மகளிர் தினம் எதற்காக கொண்டாடப்பட்டு வருகிறது, எப்படியெல்லாம் கொண்டாடப்பட்டு வருகிறது என்கின்ற வரலாற்றை நாம் சிறிது பார்த்தால் இந்த விழாவினுடைய முக்கியத்துவம் நமக்கு தெரியும். இந்த விழா ஒரு மரபாக சம்பிரதாயமாக ஆடம்பரமாக ஒரு விழாவாக நடத்தி செல்லக்கூடிய ஒன்று அல்ல. இந்த தினம் என்பது பெண்களிடையே சரிசமர் நிகரானவர்கள் நாங்கள் என்கின்ற உணர்வை ஊட்டக்கூடிய ஒரு நாள். ஆணாதிக்கம் இருந்த இந்த உலகில் சமுதாயத்தில் நாங்களும் சரிசமமானவர்கள் என்கின்ற எண்ணத்தை ஏற்படுத்தக்கூடிய நாள்தான் இந்த நாள். பெண்களுக்கு மட்டுமல்ல ஆண்களுக்கும் இதை உணர்த்துகின்ற நாள். இன்னும் சொல்லப்போனால் பல ஆண்டுகளாக சொல்லி வருகிறார்கள் பெண்களுக்கு 33 விழுக்காடு, அது கூட சரிசமம் அல்ல, 1/3. இந்த 33% இடஒதுக்கீட்டுக்கான மசோதா கூட இன்று வரை நிறைவேற்றப்படாமல் இருக்கிறது என்பதிலிருந்தே இந்த ஆணாதிக்கத்தினுடைய அசிங்கங்கள்லாம் தெரியும். ஆகவே இந்த நாள் அவற்றையெல்லாம் வெளிப்படுத்துகின்ற ஒன்றாக இருக்கிறது. ஆண்களும் பெண்களும் சரிசமமானவர்கள், ஆணுக்கு பெண் நிகர் என்றெல்லாம் மேடையிலே பேசுகிறோம், ஆனால் வாழ்விலே எப்படி இருக்கிறது என்று பார்த்தால் நேர் எதிரிடையான நிலைகளை எல்லாம் பார்க்கிறோம். அதனால்தான் அந்த காலத்தில் எப்படி இருந்தது என்றெல்லாம் பார்க்கின்ற போது வேத காலத்திலும் வேத காலத்திற்கு முன்பும் தாய்வழி குடும்பம் என்று பெண்ணுதான் முதல், குடும்பத்தினுடைய தலைவி என்றால் பெண்தான் என்ற நிலையெல்லாம் மாறி இன்று குடும்ப தலைவர் தான் தலைவர் என்கின்ற நிலையெல்லாம் இப்போது இருக்கிறதை பார்க்கிறோம். அதே போல் வேத காலத்திலே உபநிடத காலத்திலெல்லாம் பார்க்கின்ற பொழுது வழிபாட்டு முறைகளிலே கூட பெண்ணுக்குத்தான் முதலிடம். ஆனால் இன்று சில இடங்களிலெல்லாம் பெண்களே போக முடியாத நிலையெல்லாம் இருக்கிறது. நீதிமன்றம் சென்று ஆணை பெற்றாலும் செல்ல முடியாத நிலையெல்லாம் இன்று பார்க்கிறோம். ஆகவே இப்படிப்பட்ட நிலையிலே இதை போன்ற நாள் மகளிர் தினம் மார்ச் 8 என்ற ஒரு நிலை அன்றோடு இது முடிந்து விடுவதாக நீங்கள் எண்ணிவிடக்கூடாது. இந்த உணர்வை உங்கள் நெஞ்சுக்குள் ஏற்றி செல்கின்ற ஒரு நாளாக தொடர்ந்து நான் போராடுவேன். பெண்கள் சமுதாயத்தினுடைய ஒரு அடிக்கல், இந்த சமுதாயத்தை கட்டமைக்கின்ற ஆற்றல் மிக்கவள் பெண் என்கின்ற உணர்வை உங்களுக்குள் ஏற்படுத்தி சமுதாயத்திலே ஆண்களுக்கும் அதை வெளிப்படுத்துகின்ற அறிவுறுத்துகின்ற ஒரு நாள் தான் இந்த நாள். இந்த நாளுடைய வரலாற்றை பார்த்தால்
1909 இந்த நாள் முதன் முதலிலே அமெரிக்க நாட்டிலே தேசிய மகளிர் நாள் என்றுதான் முதலிலே இது தொடங்கப்பட்டது 1909. அப்பொழுது அந்த நாட்டிலே நியூயார்க் நகரிலே இந்த நிகழ்வு முதன் முதலிலே நடைபெறுகிறது. அந்த நாட்டினுடைய சோசியலிச கட்சி அப்பொழுது அவர்களுடைய மாநாட்டிலே இப்படி ஒரு நாள் தேசிய நாளாக பெண்களுக்காக கொண்டாடப்பட வேண்டும், அதன் மூலம் பெண்களுக்கான உரிமைகளை எல்லாம் பெற வேண்டும் என்கின்ற நோக்கிலேதான் அந்த மாநாட்டிலே ஒரு தீர்மானம் தேசிய மகளிர் நாள் கொண்டாடப்பட வேண்டும் என்று அவர்கள் தீர்மானிக்கிறார்கள் 1909. அதற்கு பிறகு அவர்கள் எந்த நாளை என்று சொல்லாமல் பிப்ரவரியில் இருக்கின்ற கடைசி ஞாயிற்றுக்கிழமை என்று அவர்கள் சொல்கிறார்கள். அதற்கு பிறகு 1910 டென்மார்க்கிலே இதை போன்ற ஒரு மாநாடு, மகளிர் மாநாடு நடைபெறுகிறது. அந்த மாநாட்டிலே இன்டர்நேஷனல் விமன்ஸ் டே என்று கொண்டாடப்பட வேண்டும் என்று ஜெர்மனிய நாட்டு சோசியலிசவாதியும் பிற பெண்களும் அதற்கான தீர்மானம் அந்த மாநாட்டிலே கொண்டு வருகிறார்கள். அந்த மாநாட்டிலே பங்கு பெற்ற பெண்கள் 100 பேர், 17 நாட்டை சார்ந்தவர்கள். அவர்கள் இந்த தீர்மானத்தை கொண்டு வந்து அப்பொழுது கூட அவர்கள் மார்ச் 8 என்று அவர்கள் குறிப்பிடவில்லை, உகந்த நாளிலே இதை கொண்டாடப்பட வேண்டும் என்று அந்த மாநாட்டிலே தீர்மானம் நிறைவேற்றுகிறார்கள். அதற்கு பிறகு 1911 அமெரிக்க நாட்டிலே மார்ச் 8 என்பது ஞாயிற்றுக்கிழமையாக இருப்பதால் அந்த தினத்தை தேசிய மகளிர் நாள் என்று அறிவித்து அவர்கள் கொண்டாடுகிறார்கள். இதற்கு பிறகு 1914 மகளிர் நாள், அதனுடைய முக்கியத்துவம், அது வெளிப்படுத்துகின்ற உணர்வுகள், அவற்றையெல்லாம் கொண்டு மார்ச் 8 என்பதை அவர்கள் குறித்து இந்த நாள் தேசிய பன்னாட்டு உலக மகளிர் நாள் என்ற ஒன்றை அவர்கள் 1914 அறிவிக்கிறார்கள். அப்பொழுது முதல் முதலிலே சோசியலிச நாடுகளில், கம்யூனிச நாடுகளில்தான் இது அதிக அளவிலே கொண்டாடப்பட்டது. ஏன் கொண்டாடப்பட்டது என்றால் அப்பொழுது இருக்கின்ற ஒன்று, இதற்கான ஒரு விதை 1857 அமெரிக்க நாட்டிலே இருக்கின்ற ஒரு கைத்தறி அல்லது இந்த ரெடிமேட் ஷர்ட் கார்மெண்ட் ஃபேக்டரி, அதில் இருக்கின்ற பணியாளர்களுக்கு ஆண்களுக்கு 100 ரூபாய் சம்பளம் என்றால் பெண்களுக்கு 10 ரூபாய். ஆண்கள் 8 மணி நேரம் வேலை செய்ய வேண்டும், பெண்கள் 10 மணி நேரம் வேலை செய்ய வேண்டும் என்றெல்லாம் அந்த தொழிற்சாலையிலே ஒரு சட்டத்திட்டங்கள் எல்லாம் இருந்து அதை எதிர்த்து பெண்கள் அந்த தொழிலாளிகள் எல்லாம் போராடுகிறார்கள். எங்களுக்கு ஆண்களைப் போல் ஊதியம் வேண்டும், ஆண்களைப் போல் பணி நேரம் இருக்க வேண்டும் என்று போராடுகிறார்கள். அது 1857 மார்ச் 8. அந்த மார்ச் 8 தான் இந்த 8க்கு காரணமா என்று இன்னும் சொல்ல முடியவில்லை. ஏனென்றால் அமெரிக்க நாட்டில் போன்றவற்றிலெல்லாம் விடுமுறை நாட்களிலே இதை கொண்டாடுவது, அது கடைசி ஞாயிற்றுக்கிழமை அல்லது 3வது சனிக்கிழமை என்றெல்லாம் வைத்து கொண்டு பல நாட்கள் வந்த பிறகுதான் 1914 தான் மார்ச் 8 என்பதை அவர்கள் உறுதி செய்கிறார்கள். அப்பொழுது கூட இது ஒரு விழாவாக கொண்டாடாமல் போராட்ட நாளாக அறிவிக்கிறார்கள். அந்த நாளிலே மகளிர் அனைவரும் இணைந்து உரிமைக்காக போராட வேண்டும் என்று சொல்லி ஜெர்மனி போன்ற நாடுகளிலெல்லாம் இது பெரிய போராட்டமாக நடைபெறுகிறது. நாள் முழுவதும் போராட்டம். ஜெர்மனி நாட்டில் மட்டும் 300 இடங்களிலே முழு நேர வேலை நிறுத்தம் போராட்டம் என்றெல்லாம் அறிவித்து உரிமைக்காக போராடுகிறார்கள், பாதுகாப்புக்காக போராடுகிறார்கள், ஓட்டுரிமைக்காக போராடுகிறார்கள். பெண்களுக்கு ஓட்டுரிமையே இல்லாத ஒரு நிலை 1918 ஜெர்மனி நாட்டில் இருந்து
இந்த உலக மகளிர் நாளிலே அவர்களுடைய கோரிக்கை போராட்டம், அதற்கு பிறகுதான் அவர்களுக்கு ஓட்டுரிமையே அளிக்கப்படுகிறது. ஆகவே 1918 வரை இப்படி போராட்டமாக இருந்தது நாள்தான் இந்த உலக மகளிர் தினம். இதை 1975 ஆண்டு ஐக்கிய நாட்டு சபை இதை ஒரு முக்கியமான நாளாக கொண்டாட வேண்டும் என்று அவர்கள் கருதி 1977 ஆண்டுதான் இதை ஒரு தீர்மானமாக அந்த பொது சபையிலே கொண்டு வந்து மார்ச் 8 என்பதை உலக மகளிர் நாள் என்று ஐக்கிய நாட்டு சபை அறிவிக்கிறது என்று அறிவித்த ஆண்டு 1977 ஆண்டு. அந்த நாளிலே தான் இது உறுதி செய்யப்பட்ட நாளாக உலகத்திலே இருக்கின்ற ஐக்கிய நாட்டு சபையிலே உறுப்பினர்களாக இருக்கின்ற அனைத்து நாடுகளிலும் மார்ச் 8 என்பதை உலக மகளிர் நாளாக கொண்டாட வேண்டும் என்று அவர்கள் அறிவித்து கொண்டாடி வருகிறார்கள். ஆகவே இந்த நாள் என்னுடைய வரலாறு என்று பார்க்கின்ற போது பெண்களுக்கான அந்த உரிமை, பெண்கள் ஆணுக்கு சமமானவர்கள் என்று உறுதிப்படுத்துகின்ற அந்த உணர்வை ஏற்படுத்தக்கூடிய நாளாக இந்த நாளை அவர்கள் வலியுறுத்தினார்கள். இப்படித்தான் இதனுடைய வரலாறு போராட்டமாகவும், இன்னும் சொல்லப்போனால் ரஷ்ய நாட்டிலே இந்த உலக மகளிர் நாள் என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக வந்து அமைதி வேண்டும், நாட்டிலே அமைதி வேண்டும், உணவு வேண்டும், ரொட்டியும் அமைதியும் எங்களுக்கு வேண்டும் என்று போராடியவர்கள் ரஷ்ய நாட்டிலே. முதலாம் உலகப் போரை நிறுத்த வேண்டும், ரஷ்ய நாட்டிலே நிலவுகின்ற உணவு பற்றாக்குறையை போக்க வேண்டும் என்றெல்லாம் இந்த உலக மகளிர் நாளிலே ரஷ்ய நாட்டிலே பெண்கள் போராடினார்கள். அவர்களுடைய போராட்டத்திற்கு பிறகுதான் அந்த அமைதியே வந்தது, இன்னும் சொல்லப்போனால் ரஷ்ய புரட்சியே வந்தது என்று டிராட்ஸ்டாய் என்கின்றவர் எழுதுகிறார். இது உலக மகளிர் நாள் என்ற ஒன்றை அவர்கள் ஒரு விழாவாக கொண்டாடுவார்கள் என்று எதிர்பார்த்த நிலையில் யாருமே எதிர்பார்க்காமல் இதை ரஷ்ய புரட்சிக்கான அடித்தளமாக இந்த நிகழ்வு நடந்துவிட்டது என்று அவர் எழுதுகிறார். ஆகவே இந்த ஒரு நாள் என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்த நாளாக இருக்கிறது. இப்பொழுது கூட அவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் பராக் ஒபாமா அவர்கள் இந்த 8 அப்படியெல்லாம் இல்லாமல் மார்ச் முழுவதும் மகளிர் மாதம் என்று அவர் அறிவித்தார். அது என்ன ஒரு நாள் அப்படின்னு இல்லாமல் மார்ச் மாதம் முழுவதும் மகளிர் மாதம், அதிலே அவர்களுடைய கோரிக்கைகளை எல்லாம் ஏற்கின்ற மாதம் என்று அவர் அறிவித்தார். நாளும் வேண்டாம், மாதமும் வேண்டாம், ஆண்டும் வேண்டாம், என்றும் மகளிர் நாள் தான். மகளிர் இல்லாமல் ஒன்றுமில்லை. இந்த சக்தி என்று நாம் சொல்லுகிறோம். ஏதோ இந்த விழாவுக்கு வந்ததுனால இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் குளிமைப்படுத்த வேண்டும் என்று பேசுவதாக நீங்கள் நினைக்கக்கூடாது. சிவன் இல்லாமல் சக்தி இல்லை, சக்தி இல்லாமல் சிவன் இல்லை. சக்தி தான் ஆற்றல். இந்த சக்தி என்று இல்லை என்றால் உலக இயக்கம் இல்லை. இந்த சக்தி என்ற ஆற்றல் இல்லை என்றால் இறைவனுக்கே வேலை இல்லை. ஆகவே சக்தி என்கின்ற அந்த தத்துவத்தை சொன்னவர்கள் இந்தியர்கள். அதனால்தான் பெண்களை போற்றுகின்ற நாடாக இந்தியா இருக்கிறது. ஆகவே இந்த நாள் பெண்களெல்லாம் எவ்வளவு ஞானிகள், ஆண்களும் பெண்களும் உடல் அமைப்பிலே வேறாக இருக்கலாம், உணர்விலே அவர்கள் ஒன்று, ஆசை பற்று துறவரம் எந்த நிலை எடுத்தாலும் எல்லோரும் ஒரு நிலையிலே இருக்கக்கூடியவர்கள்தான் ஆண்களும் பெண்களும். அப்படிப்பட்ட ஆண்களுக்கும் பெண்களுக்கும் முக்தி அடைவதற்கு 2 வழிகள் இருக்கிறது. இறைவனுடைய பேர ஆனந்தத்தை பெறுவதற்கு 2 வழிகள். ஒன்று தியானம், இன்னொன்று அன்பு. தியானம் என்பது அறிவு வழி, அன்பு என்பது பக்தி வழி. இந்த தியானமும் அன்பும் தான் பேரானந்தத்தை, இறை இன்பத்தை தரக்கூடிய ஒன்று. அதிலே தியானம் என்பது ஆணுக்குரியது, அன்பு என்பது பெண்ணுக்குரியது. தியானம் என்பதை தனித்து செய்யலாம், தியானம் தனித்து தான் செய்ய முடியும்.
ஆனால் அன்பு காட்டுவதற்கு நானே அன்புனா நான் தான் த மோஸ்ட் செல்ஃபிஷ் பர்சனாக இருப்பேன். என்னக்குள்ளேயே அன்பை செலுத்திட்டு யாரும் இல்லாமல் அன்பு செலுத்துதல் அப்படின்னாலே இன்னொன்று வேணும். பெண்கள் தனித்து இருக்க மாட்டார்கள், ஆணுக்கு தான் தனிமை, அதான் தியானம். பெண்கள் எப்போதும் கூட்டமாக இருப்பார்கள். கூட்டமாக இருக்கிறது என்றால் இணைந்து பணியாற்றுவது என்கின்ற நிலையில் வருகின்ற பொழுது அதுதான் அன்பை வெளிப்படுத்துகின்ற ஒன்றாக இருக்கிறது. அதனால்தான் அன்பு என்றாலே பெண்கள், நம்ம மகளிரை பார்த்து மகள் மலரை போன்றவர்கள் அப்படிங்கிறோம். மலர் கூட வாடிடும், மகளிர் வாடமாட்டாங்க. ஆகவே அந்த சிறப்பு உடையவர்கள், மலரை தாண்டியவர்கள். அதனால் அன்பு என்றால் பெண்கள், தியானம் என்றால் ஆண்கள். தனித்து எதையும் செய்ய முடியாது. நான் தியானம் இருந்து நான் முக்தியை பெறலாம், இது சுயநலம். ஆனால் அன்பு செலுத்துவது என்பது அடுத்தவருக்கு என்ற இன்னொருவர் இருந்தால்தான் அன்பு செலுத்த முடியும். அப்படி அன்பு செலுத்துகின்ற பொழுது இன்னொருவர் அவர் நலம் என்று உங்கள் பொதுநலமாக போவதுதான் பெண்கள். ஆக ஆண்கள் தன்னலவாதிகள், பெண்கள் பொதுநலவாதிகள். அதுதான் எல்லாவற்றையும் பார்க்கலாம். நான் பெருமைக்காகவே நீங்கள் ஒன்று ஒன்றையும் ஒரு குடும்பம் என்று எடுத்துக்கொண்டால் குழந்தைக்கான பணியை செய்வது யார்? அப்பா என்று நான் பெருமையாக சொல்லிக்கொள்வேன் இவனுக்கு, ஆனால் அந்த மகனுக்கு நான் என்ன செய்தேன் என்று பார்த்தால் ஒன்றும் இருக்காது. ஸ்கூல் அட்மிஷன் வாங்கி கொடுத்தேன், காலேஜ் அட்மிஷன் வாங்கி கொடுத்தேன், இதுதான் சொல்லிக்கலாம். ஆனால் சிறு குழந்தையாக இருந்து முதல் நாளிலிருந்து அவன் வளர்கின்ற வரை கண்ணும் கருத்துமாக பேணி காத்து வளர்ப்பவர்கள் பெண்கள் தான். இதை யாராவது ஆண்களை மறுக்க முடியுமா சொல்லுங்க? யாரும் மறுக்க முடியாது. நம்ம அதெல்லாம் செய்ய மாட்டோம், செய்யவும் முடியாது. ஆகவேதான் பெண்கள் என்றால் பொதுநலவாதிகள் என்று சொல்லுகிறோம், ஆண்கள் தன்னலம். நான் அதுதான் தெரியும் நமக்கு. ஆகவே அப்படிப்பட்ட நிலையிலே பெண்கள் அவர்களை எல்லாம் பார்த்தால் அவர்கள் குறிப்பிட்டார்கள் முதல்ல கூட எப்படி முன்பு எல்லாம் இருந்தார்கள் என்று. ஒரே ஒரு உதாரணம், முகமது நபி அவர்களுடைய துணைவியார் கதீஜரா அவர்கள் அப்பொழுது அந்த நாட்டிலே இருந்த ஒட்டகங்கள் பொருள்களை ஏற்றி சொல்லுவதற்கு, இன்று லாரி எல்லாம் இருக்குது, ட்ரக்கெல்லாம் இருக்குது, அந்த காலத்தில் ஒட்டகங்கள் தான். அந்த பாரசீக நாட்டில் இருக்கின்ற ஒட்டகங்களில் மூன்றில் இரண்டு பகுதி கதீஜராட்ட தான் இருந்தது. அந்த அளவுக்கு செல்வாக்கு உடையவர்கள், செல்வம் உடையவர்களாக அவர்கள் இருந்தார்கள் என்று குறிப்பிடுகிறார். அவ்வளவு ஆண்கள் இருந்தாலும் அதையும் தாண்டி இவர்தான் எனது கணவர் என்று முடிவு எடுக்கக்கூடிய திராணி அந்த அம்மையாருக்கு தான் உண்டு. இவர்தான் என் கணவர் என்று நான் தான் சொல்லுவேன் என்று முடிவு செய்கின்ற அந்த ஒன்று அந்த காலத்தில் பெண்களுக்கெல்லாம் இருந்தது என்பதற்காக இந்த முகமது நபியுடைய குடும்பத்தை சொல்வார்கள். அதே போல் சூஃபி ஞானிகள், ஞானமிக்கவர்கள் என்று சொல்கிறோம். இந்த சூஃபி ஞானிகள் எல்லாம் குடும்பத்தோடு வாழ்பவர்கள். இவங்க போய் துறவரம் இருந்து தனியாக இருப்பதில்லை, இல்லறத்திலே இருப்பவர்கள். அப்படிப்பட்ட ஞானிகள் பெரிய ஞானின்னு சொல்கிறான். அதை தாண்டி ஞானமுடையவர்கள் பெண்கள் என்பதை சூஃபிக்களுடைய வாழ்க்கையிலே பார்த்தால், ஒரு சூஃபி முனிவர் அந்த ஞானி வெளியிலே செல்கிறார், மனைவியை அழைத்து நான் ஊருக்கு செல்கிறேன், இரண்டு நாட்கள் ஆகும் வருவதற்கு, எவ்வளவு பணம் வேண்டும் உன்னுடைய செலவுக்கு என்று இப்போது கேட்பது போல. இப்போ கேட்குறாங்களா கேட்கலையாங்கிறது வேற, பெண்கள்கிட்ட ஆண்கள் கேட்குற நிலையெல்லாம் இருக்குது. நான் ஊருக்கு போகிறேன் பணம் கொடுன்னு மனைவியிடம் ஆண்கள் கேட்கின்ற நிலையெல்லாம் இன்று இருக்கும். அப்போ அவர் கேட்கின்ற பொழுது அந்த சூஃபி ஞானி கேட்குறார், எவ்வளோ பணம் வேணும், நான் வருவதற்கு ரெண்டு நாள் ஆகும், எவ்வளோ வேணும்னு. உடனே அந்த அம்மையார் சொல்கிறார், இந்த கேள்வியை கேட்கிறீர்களே, ரெண்டு நாள் கழித்து நீங்கள் வருவீர்கள் என்பதற்கு என்ன உத்தரவாதம்? அடுத்த நொடி என்ன நடக்கிறது உங்களுக்கு தெரியுமா? எல்லாம் அறிந்தவரா நீங்கள்? நாளை நான் இருப்பேனா, நீங்கள் இருப்பீர்களா? ரெண்டு நாள் கழித்து வருகிறேன் என்று சொல்லுவதற்கு என்ன
உறுதிப்பாடு. இதையெல்லாம் தெரியாமல் உங்களை ஞானிகள் என்று சொல்லுகிறார்களே என்று அந்த மனைவி கேட்டாளாம். உடனே அந்த சூஃபி முனிவர் ஞானி அம்மையாருடைய காலில் விழுந்து, இப்பொழுதுதான் ஞானம் பெற்றேன் என்று அவர் சொன்னாராம். அப்படி பெண்களால் ஞானம் பெற்றவர்கள், ஞானி என்று சொல்லக்கூடியவர்களே ஞானம் பெற்றவர்கள். அதே போல் பலவற்றையெல்லாம் நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். இந்த வரலாற்றிலே பார்க்கின்ற பொழுது இந்த வரலாறு சமயத்திலே மறைக்கப்படலாம், அல்லது திரிபுவாக கூட சொல்லலாம். ஆகவே இந்த பெண்கள் என்பவர்கள் ஞானமிக்கவர்களாக அல்லது சமுதாயத்திற்கே வழிகாட்டக்கூடியவர்களாக இருப்பதை பல பெண்மணிகளுடைய வாழ்க்கையிலிருந்து பார்க்கலாம். சரித்திர நாயகர்களாக இருக்கிறார்கள், அறிவியல் அறிஞர்களாக இருக்கிறார்கள், பெரிய மருத்துவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லிக்கொண்டே போகலாம். அந்த அளவுக்கு சிறப்பு பெற்ற மகளிர் அவர்களுக்கு உரிய இடத்தை பெற்றார்களா, சமுதாயத்தில் அவர்களுக்கு உரிய இடம் கிடைக்க பெற்றிருக்கிறதா, அதை பெறுவதற்கு என்ன வழிமுறைகள் என்றெல்லாம் பேசக்கூடிய நாள் என்பதையெல்லாம் பேசுவது மட்டுமல்ல, அதை பெறக்கூடிய ஆற்றல் மிக்கவர்களாக நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று உணர்த்துகின்ற ஒரு நாள்தான் இந்த அருமையான நாள். இந்த நாளிலே உலக மகளிர் தினம், அதிலே ஒவ்வொரு ஆண்டும் ஒரு நோக்கத்தை சொல்லுவார்கள், தீம். இந்த ஆண்டுக்கான தீம் மகளிர் தினத்தை பற்றி நீங்கள் படித்திருப்பீர்களா என்ன என்று தெரியவில்லை. ரெண்டாவது 18ஆம் ஆண்டுக்கான தீம் என்ன என்றால், டைம் இஸ் நவ், இதுதான் காலம். நகரத்திலும் கிராமத்திலும் இருக்கின்ற வாழ்க்கை, நகரத்திலும் கிராமங்களிலும் இருக்கின்ற மகளிருடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துதல், அதுதான் இந்த ஆண்டுக்கான ஒரு தீமாக கருத்தாக சொல்லப்பட்டிருக்கிறார்கள். அதே போல் ஒரு மோட்டோ என்ன என்றால், இதுதான் இந்த ஆண்டுக்கான ஒன்று என்றால் என்ன என்றால், ப்ராக்ரஸ் ஃபார் பீஸ், அமைதிக்கு முன்னேற்றம் என்பது தான் இந்த மகளிர் ஆண்டுக்கான ஒரு நாளாக இருக்கிறது. ஆகவே பேசிக்கொண்டே போகலாம். அதனால்தான் நான் எல்லா இடத்திலும் சொல்வது, இங்கிலாந்து நாட்டினுடைய இருந்து பெண்மணி மார்கரெட் தாட்சர் அவர்கள் ஒரு முறை சொன்னார்கள், அரசியலில் அரசியலுக்காக அவர் சொல்கிறார்கள், பேச வேண்டுமா ஆணை கூப்பிடு, ஒன்றை செயலை முடிக்க வேண்டுமா பெண்களை கூப்பிடுங்கள் என்று. ஆகவே பேசுவதற்கு ஆண்கள், செய்து முடிப்பதற்கு பெண்கள். ஆகவே செயல்திறன் மிக்க ஆற்றல் மிக்க பெண்களையெல்லாம் வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.